இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவைப்படையிலே இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு கூட கர்த்த நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன எடுத்து வாசிக்க கேட்கலாம் ஏசையா தீர்க்கு தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசந்த வாசிக்க கேட்போம் மனம் பதறு பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் மனம் பதறுகளை பார்த்து நீங்க பயப்படாதிருங்க திடன் கொள்ளுங்கள் என்று கத்த சொல்லுகிறார் இதை பார்த்து கொண்டு அன்பு சகோதரே சகோதரியே ஒருவேளை நீங்கள பதறி போயிருக்கிறீங்களா ஐயோ அந்த ரிசல்ட் இப்படி ஆயிடுச்சு ஐயோ என் குடும்பத்தின் சூழ்நிலை இப்படி இருக்கு ஐயோ என் வாழ்க்கையில் இப்படியப்பட்ட காரியம் நடந்துடுச்சு ஒரு என்னென்ன காரியத்துல நீங்க மனம் பதறி போய் போயிருக்கீங்க தெரியல இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்ற பயப்படாதுங்க திடன்கொள் ஆலையில நம்ம ஆண்டவர் யார் திரும்ப நம்ம திடப்படுத்துகிற கர்த்தர் நம்மளை தைரியப்படுத்துகிற கர்த்தர் நம்மளை ஆறுதல் படுத்துகிற கர்த்தர் நம்மளை அரவணைக்கிற கர்த்தர் நம்மளை தூக்கி சுமக்கிற கர்த்தர் அவரு தகப்பன போல நம்மளை அன்பாய் நேசிக்கிற கர்த்தர் அவர் அவர் நமக்கு ஏன் மனம் பதற சொல்லுங்க பாய்ப்பு சொல்லுங்க சூழ்நிலைகளை சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு காரியங்களை பார்க்கும்போது நம்ம நம்ம தான் போயிடுறோம் நம்ம தான் போயிடுறோம் அது நேச்சுரல் அது மனித சுவாபம் ஆண்டோட பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு என்ன நம்பிக்கைன்னா என் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் ஹாலே அவர் எனக்காக யாவை செய்து முடிக்கிற கத்தர் அவர் ஒரு நாளை கைவிட மாட்டார் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வாசித்தீங்கன்னா அழகா ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்க எடுத்து வாசிக்க கேட்கலாம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் தெய்வ உபத்திரம் இல்லாத மனுஷன் யார் இருக்கிறாங்க எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு நீங்க என்ன காரியத்துல மனம் பதறி போயிருக்கிறீங்க எந்த காரியத்தை குறித்து பயந்து போயிருக்கிறீங்க திடன் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் ஹாலையிலுயா மார்க் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசந்த வாசிக்க கேட்போம் இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார் அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள் சமூகத்தை போகிற வழியில ஒரு குருடன் ஆண்டோரை பார்த்து எனக்கு குமார் கூப்பிடுறான் அங்க இருக்கிற மக்கள் அதட்டுறாங்க நடக்கிறது என்ன மறுபடியும் உரத்தை சத்தமா கூப்பிடுறான் அவன் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அவனை அழைச்சுனர் சொல்றாரு திடன்கொள் எழுந்துரு உன்னை அழைக்கிறார் ஹலைலூயா அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஏசுகளை போனா அவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஏசுக்களை நான் போனா எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தை கத்த கனப்படுத்தினார் அவன் பார்வை அடைந்தவனாய் போனானா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன காரியத்தில் குறித்து மனம் பதறி போயிருக்கிறீங்க என்ன காரியத்தில் குறித்து பயந்து போயிருக்கிறீங்க உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற திடன்கோள் அவனுடைய அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜோம் அனுப்ப நிச்சயமா கற்று வாழ்க்கையில செய்கிற அற்புதத்தை நீங்க காண தான் போறீங்க கண்களை முடி நம்ம செவிக்கலாமா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் திட நற்று போய் இருந்த குருடனுக்கு அவன் குருட்டு கண்களை திறந்து நீங்க அவனை ஆசீர்வதிப்பீங்கன்னா அன்றவரே யாரால் திடநற்று போய் மனம் பதறி போய் பயந்து போய் இருக்கிறாங்களோ என்னென்ன காரியத்துல அன்றரே சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா அன்றரே ஒருவேள் வேலைச்சலத்துல ஒரு